ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான குருமா ரெசிபி பார்க்க போகிறோங்க இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் ரொம்பவுமே டைம் எடுக்காது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும் நிறையா ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது சாம்பார் ரெசிபி சட்னி ரெசிபி வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ஒள்ளி ஒல்லியாக சாப் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சோண்டு புதினா இலை சேர்த்துக்கலாம் ரொம்பவுமே கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்து நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் புதினா சேர்க்குறங்காட்டி ஒரு நா ஒரு அஞ்சாறு புதினா இலைகளை சேர்த்து சே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து வதங்குற சமயத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா பேஸ்ட் இதுக்கு ஒரு அரை கப் சின்ன கப்பில் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகா நான் ஒரு மூணு பச்சை மிளகா வச்சுருக்கேன் உடச்சி வச்சுருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க பொட்டுக்கல்ல ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதாவது பதினஞ்சு கிராம் பொட்டுக்கடலில் இல்லைன்னா கூட கொஞ்சமாக கசகசா ரெண்டு முந்திரி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இது போல் அரைச்சாச்சு நம்மளோட வெங்காயமும் கரெக்டாக வதங்கியாச்சு இந்தளவுக்கு வதங்க விட்டுட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட்டே இதை உள்ளே சேர்த்துக்க போகிறோம் இது வந்து வெள்ளை குருமாவோட டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் அதே தான் அந்த மாதிரி நல்ல ஒரு சுவை கொடுக்கும் இதில் வந்து காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ரெண்டு மூணு விதமாக செய்யலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இன்னொரு டைப்பில் நான் செய்வேன் அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அரைச்ச விழுந்து சேர்த்துட்டு ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க நம்ம பொட்டுக்களை சேர்த்துருக்கங்காட்டி கட்டியாக இருக்கும் பொட்டுக்கலை நம்ம சாம்பார் வந்து திக்னஸ் வரதுக்காக தான் சேர்க்க போகிறோம் அதுக்காக தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இதில் மஞ்சள் தூள் வேறு எதுவுமே மிளகாய் தூள் எதுவுமே ஸ்பைசஸ் தான் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம் இது நல்லா கொதிச்சுட்டு நம்மளுக்கு கெட்டிப்பட்டு வரணும் அந்தளவுக்கு வெயிட் பண்ணிக்கணும் அந்த கசகசா பச்சை சேர்த்துற காட்டி அதுவே லைட்டாக நம்மளுக்கு ஒரு கலர் வந்துடும் இப்போ உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் ஒரு பச்சை மிளகா கூட இதில் கீறி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கல எனக்கு அந்தே கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா இது போல் தள தளன்னு கொதிச்சோடனே ஒரே ஒரு பாயில்டு பொட்டேட்டோ வச்சுருக்கேன் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்க்கலாம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகி வரட்டும் நல்லா இடையில கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது போல் கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது போல் திக்னஸ் ஆதொனே இறக்கிடலாம் இது ஆஃப் பண்ணவுடனே நல்லா நம்மளுக்கு இந்த இந்தளவுக்கு இருந்தால் போதும் இதில் வந்து கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வ சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக இருக்கும் சூடான இட்லிக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி வந்துச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்